சர்க்கரை 400 கிராம், தேன் 1/4 பருப்பு சிறிதளவு, ஏலக்காய் பவுடர் சிறிதளவு. இப்போ நம்ம பார்க்க போகிறது தக்காளி ஸ்வீட் பச்சடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போது கல்யாண மண்டபங்களில் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்களில் நம்மளுக்கே வேணும்னா ஸ்வீட் பச்சடி அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தக்காளியை எப்படி நைஸாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். இது வந்து 1 கிலோ தக்காளியை நான் வெட்டியிருக்கேன். இப்போது நம்ம வந்து பேன் வச்சாச்சு. இந்த பேனில் வந்து சூடாகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம். நெய் தேவையில்லை, இப்போ தேவையில்லை. முதல்ல வந்து இது நல்லா வந்து குக் ஆகணும் தக்காளி. இப்போ பாருங்கள், இந்த தண்ணியோடு தான் நான் போடுறேன். கல்யாண மண்டபங்கள்லேயும் சரி, சின்ன சின்ன ஃபங்க்ஷன்கள்லேயும் சரி, ஸ்வீட் பச்சடி அப்படின்னா தக்காளி ஸ்வீட் பச்சடி அப்படின்னா இப்படி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இதை போட்டு அரைச்சிட்டுலாம் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் பண்ணவே வேண்டாம், இப்படியே நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இது வச்சாச்சு. இது நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் தக்காளியை நீங்கள் நல்லா இப்படியே வதக்குங்க. வதக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். இதை 15 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தா சாப்பிடலாம் இந்த தக்காளி ஸ்வீட் பச்சடியை. இப்போது உங்களுக்கு குக் ஆகட்டும் காட்டுறேன். இப்போது தக்காளி பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். இது வந்து கொதித்து கொதித்து வேகணும். இந்த மாதிரி கொதித்த பிறகு தான் நீங்கள் சர்க்கரையை ஆட் பண்ணணும். சர்க்கரையை முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பீஸ் வந்து வேகாது. அதாவது இது என்ன சொல்கிறது, தக்காளி பீஸ் நம்ம சின்ன சின்னதாக வெட்டியிருக்கோம் இல்லையா, இந்த பீஸ் வேகாமே நெத்து நெத்தாக நிற்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்வீட் பச்சடி அப்படின்னும் போது நல்லா மேஷாக இருக்கணும், அதே சமயத்தில் தக்காளி அப்படிங்கிறது தெரியணும். ஆனால் அதுக்காக அரைச்சி விடக்கூடாது. இப்படியே பண்ணி பண்ணி தான் தக்காளியில் உள்ள தண்ணியை சுண்ட வச்சு ப்ளஸ் வந்து ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணணும். ஸ்வீட்னஸ் ஆட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸில் வந்து உங்களுக்கு தேனும் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணாமல் தேனும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது தக்காளி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஸோ நல்லா வந்து தண்ணியும் சுண்டிருச்சு. உங்களுக்கு நல்லா காட்டுறேன் பாருங்கள் கிட்டக்க. ஸோ தக்காளி வந்து தண்ணி சுண்டிருச்சு, தக்காளி நல்லா நைஸாக வெந்திருக்கு. இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், சுகர் ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் சுகர் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக லூஸ் ஆகும். காரணம் என்னென்னா சர்க்கரையும் அந்த தக்காளியில் உள்ள தண்ணியும் சேரும்போது லைட்டாக லூஸ் ஆகும். இதை பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த மாதிரி கரண்டியால் 2 கரண்டி சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கரண்டி போதும். என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் நம்ம தேன் வேற ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணும், சுகர் வந்து 2 கரண்டி போட்டுட்டு தேன் வந்து ஒரு 50 ml நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா இன்னும் கொதிக்கட்டும் காட்டுறேன். இப்போது நல்லா தள்ள தள்ளனு கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கொதிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா வந்து சர்க்கரை வந்து பாகு முத்துனுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கம் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் என்ன பண்ணும், சர்க்கரை கொதித்து கொஞ்சம் நேரத்துக்குலாம் என்ன பண்ணும், 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அரிசி மாவு இருக்கு இல்லையா, அந்த அரிசி மாவை நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த திக்னஸ் வரும். இதை பாருங்கள், இப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த திக்னஸ் வந்துடும், ஸ்வீட் பச்சடிக்கு உள்ள திக்னஸ். இதன் பிறகு தான் இதில் வந்து என்ன பண்ணணும், கார்னிஷ் மாதிரி முந்திரி திராட்சை போட்டுட்டு கீழே இறக்கி வச்சு தான் நீங்கள் தேன் ஆட் பண்ணணும். கண்டிப்பாக தேன் ஊற்றி தான் ஆகணும். ஒரு சில பேர் நினைப்பீங்க சுகர் ஆட் பண்ண பிறகு எதுக்கு தேன்னு, அந்த தேன் தான் நம்மளுக்கு தக்காளி ஸ்வீட் பச்சடியினுடைய டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது. ஸோ இப்போது ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கு கார்னிஷ் பண்ணிவிட்டு தேன் ஊற்றும்போது காட்டுறேன். இப்போது தக்காளி ஸ்வீட் பச்சடி ரெடி ஆகிருக்கு. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்னிஷ் வந்து ஏலக்காய் பவுடர் போடணும். இந்த ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு இதுக்கு மேலே தேன் ஆட் பண்ணுங்கள். தேன் வந்து ஒரு 10 ml அளவுக்கு அல்லது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் கூட போதும். இப்போது அடுத்தது இந்த நம்ம பொறிச்சு வச்ச முந்திரி திராட்சை, அதாவது நெய்யில் பொறிச்சு வச்சோம் இல்லையா, இந்த முந்திரி திராட்சையை இப்படி போடுங்க.
போட்டுட்டு அழகாக நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ தக்காளி ஸ்வீட் பச்சடி உங்களுக்கு சுவையான தக்காளி பச்சடி ரெடி. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்ரீபாலா கேட்ரிங் சர்வீஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி, இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.